மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து மிளகு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ரசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை வந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து புளி நல்லா ஊறிச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். இதை வந்து நல்லா உடச்சி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணீரை சக்கை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா மிளகு சீரகத்தை நுணுக்கிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா குறக்குறப்பாக நுணுக்கிக்குவோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் கூட மிளகு சீரகத்தை நுணுக்கிக்கலாம். ஸோ பார்க்க இந்த அளவுக்கு நல்லா குறக்குறப்பாக இருக்கணும். தனியாக இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இதையும் நல்லா குறக்குறப்பாக நுணுக்கிக்கலாம். இப்போ வந்து சீரகத்தையும் நல்லா நுணுக்கியாச்சு. இதையும் வந்து பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் நுணுக்கிக்குவோம். ரெடியாக இருக்குது. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பின்னாடி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பிறகு நுணுக்கி வச்சுருக்க மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே நுணுக்கி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து 1 நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸோ கருகு விடாமல் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணீரை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ரசத்தை கொதிக்க விடாமல் பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரசம் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக அதில் வந்து கருவேப்பிலை இலைகள் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.